Smoking causes cancer. Smoking kills. Liquor consumption is injurious to health. Pugai palakkam puttunoi undaakkum. Pugai palakkam uyirai kollum. Madu palakkam udal nalathirku kedu vilaivikkum. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவாளித்தனமா செய்யறத நினைச்சு முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காத. இங்க நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன் உயிர் காப்பாத்துடா. இங்க இருந்து கிளம்பு, கிளம்புடா. எங்க நீ எங்க நிக்கிறனே தெரியாம நிக்கிற இல்ல, திரும்பி பாரு, தெரியும். மாசத்துக்கு ஒரு ஊர், ரெண்டு வருஷமா நிரந்தரம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இங்க பார், வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் படமா எடுக்கணும்னா இன்னைக்கு சினிமான்ற ஒண்ணே இருந்திருக்காது. இல்லாத ஒண்ண எங்க தேனாலும் கிடைக்க போறதில்ல. இதுக்காக நம்ம அலைஞ்சதெல்லாம் போதும். இதை நம்பி காலத்தை ஓட்டினதெல்லாம் போதும். இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. எனக்கு என்னமோ இதை நம்பி போனா இந்த கதை முடிகிற மாதிரி தெரியல. கதையே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது நமக்கு தான் ஆபத்து. புரியல. ஒவ்வொரு மனுஷனோட இறப்புக்கு பின்னாடியும் அவனோட ஆத்மாவுக்கு மறுவாழ்வு இருக்கு. அப்படி அலையிற ஆத்மாவைத்தான் நாம பேய், பிசாசு, இரத்த கன்னி, இரத்த காட்டேரின்னு பிரிச்சு வச்சிருக்கோம். தன்னோட ஆசைகள் நிறைவேறாம இறக்கிற உயிர் தன்னோட ஆசைகள் எல்லாம் பேராசையா கொண்டு நிறைவேற்றிக்க துடிக்கும். அப்படி துடிக்கிற ஆத்மாவுக்கு சக்தி அதிகம். தன்னோட ஆசையையும் வெறியையும் அடைய தன்னோட சக்திக்கு உட்பட்ட மனுஷனை தேடி அது போகும். அதோட சக்திக்கு மட்டும் நாம் அடிமையானா நம்ம கற்பனை உலகத்திலேயே அதோட எல்லைக்கு கொண்டு போகக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதோட சக்திக்கு கட்டுப்பட்ட மனுஷனை அது என்ன பண்ணும்னு எனக்கு தெரியலை. அது மட்டும் தெரிஞ்சதுன்னா என் கதை போடா. இப்ப இருக்க சயின்டிபிக் வேர்ல்ட்ல பேய் இருக்குதா இல்லையான்றதே ஒரு கேள்வி. இது வெறும் முட்டாள்தனமான மூட நம்பிக்கை. சும்மா பேய், பிசாசு. உன்னோட சயின்டிபிக் வேர்ல்ட்ல மூட நம்பிக்கை இருக்கணும்னு நான் சொல்லல. ஆனா உலகத்துல நடக்கிற சில நம்ப முடியாத விஷயங்களை மூட நம்பிக்கைன்னு சொல்லி மறைச்சிடாத.
வீரா, வாழ்க்கையோட கடைசி ஒரு பிடி சோறும் வாழ்க்கையோட இறுதி கட்டமும் ரொம்ப சுவாரஸ்யமானது. டோன்ட் மிஸ் இட். எங்க? பயப்படாத, திரும்பி Oh!
உயிரா? அறிவாளித்தனமா செய்யறத நினைச்சு முட்டாள்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்காத. இங்க நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன் உயிருக்கு ஆபத்துடா. இங்க இருந்து கிளம்பு, கிளம்புடா. எங்க நீ எங்க நிக்கிறனே தெரியாம நிக்கிற இல்ல, திரும்பி பாரு, தெரியும். தன்னோட ஆசைகள் நிறைவேறாமல் தன்னோட சக்திக்கு உட்பட்ட மனுஷனை தேடியது அதோட சக்திக்கு மட்டும் நாம் அடிமையான நம்ம கற்பனை உலகத்திலேயே அதோட எல்லையை கொண்டு போகக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதோட சதோடு கட்டுப்பட்ட மனுஷன் அது எனக்கு தெரியல. சரி வா போலாம்.
ஐயா, ஏதாவது பேசுறா? ஹலோ,